ஒரு மாநாட்டை போல இந்த பொதுக்கூட்டத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய மேடையில இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியின் கொடுமைகளை, அவர்கள் தொடர்ந்து ஜனநாயகத்தை நசுக்க நினைக்கக்கூடிய அந்த பொழுதுகளில் அதற்கு எதிராக எழக்கூடிய முதல் குரலாக இருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய குரலாகத்தான் இருக்கிறது. மத்தியிலே இருக்கக்கூடியவர்கள் எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடாமல், ஒவ்வொரு அது ஒரு மசோதாவை கொண்டு வருவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக இருக்கட்டும், அதில் அத்தனையும் மாநில உரிமைகளை, மாநில அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அதன் பின்னணியில் வைத்துச்சான் செய்கிறார்கள். ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வராங்கன்னா அந்த மசோதால ஏதா முழுமையா படித்து பார்த்தீங்கன்னா மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கும். இத்தனை நாள் மாநிலங்கள் கையிலே இருந்த உரிமையை அவர்கள் அந்த புது மசோதாவில் தட்டி பறித்திருப்பார்கள் இல்லையா? ஒரு புது திட்டத்தை கொண்டு வராங்களா, அதுக்கு நமக்கு விளங்காத ஒரு பெயர் வைப்பாங்க. அந்த பெயர் என்னன்னு நமக்கு புரியாது, அது சொல்றதுக்கும் நமக்கு தெரியாது. பேர் தெரியாத ஒரு திட்டத்தை என்ன என்று புரிந்து கொண்டு நம்ம அதை எப்படி பயன்படுத்த முடியும்? முடியாது. எவ்வளவோ முறை சொல்லியாகி இருப்பது, எங்களுக்கும் புரியக்கூடிய ஒரு மொழியிலே அந்த திட்டங்களுக்கு பேர் வையுங்கள் என்று. ஆனால் அதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. ஏன்னா நம்மளை பத்தி அவங்களுக்கு என்னைக்குமே ஓட்டு போட மாட்டோம். அதனால நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எப்படி போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்ற அந்த எண்ணத்தோடு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சட்டம் கொண்டு வராங்க. சென்ற கூட்டத்தொடரிலே மூன்று சட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அண்ணன் ஆவுடையப்பன் அவர்களுக்கு தெரியுமா, அந்த சட்டத்தோட பெயர் தெரியுமான்னு எனக்கு தெரியல. மூணு புது சட்டங்கள் கொண்டு வந்தார்கள், மிக முக்கியமான சட்டங்கள். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வழக்கறிஞர்களுக்கு அந்த பேரெல்லாம் வாயிலே நுழையாது. அது என்ன சட்டம்னு சொன்னா சாதாரணமானவர்கள், ஏன்னா ஹிந்தியில பேர் வைக்கிறாங்க, சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறாங்க. இப்படி மாநில உரிமைகள், மாநிலத்தின் அடையாளங்கள், நம்முடைய சுரை சுயமரியாதை, இவற்றை கேள்வி கேட்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சிதான் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா பிரதமர் திருக்குறள் சொல்லுவார், அது திருக்குறளா இல்லையான புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். திருக்குறள் சொல்லுவார், வெளிநாடுகளுக்கு போகும்போது கூட திருக்குறள் சொல்லுவார், பெருமையாக சொல்லுவார். தமிழ் மிக பழமையான மொழி. பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள், எங்க பிரதமரே சொல்றாரு தமிழ் பழமையான மொழி. பிரதமர் சொல்ல வேண்டாம், எங்களுக்கே தெரியும் தமிழை போல பழமையான மொழி வேறு எதுவும் இல்லை. அதை சொல்றதுக்கு நீங்க வேண்டாம். நாம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, சமஸ்கிருதத்துக்கு ஹிந்திக்கு எவ்வளவு காசு கொடுக்குறீங்க, தமிழுக்கு எவ்வளவு தருகிறீர்கள்? அவர்கள் சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள், தமிழுக்கு கிள்ளி கூட கொடுப்பதில்லை. மிக பழமையான மொழின்னு கொண்டாடுறாருன்றாங்களே பிரதமர், அந்த மொழியை வளர்ப்பதற்கு, அந்த மொழியை மக்களிடம் எடுத்து செல்வதற்கு, அந்த மொழிக்காக என்ன செய்யறாங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு, தென்னாட்டு மக்களுக்கு தொடர்ந்து எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களாக அவர்கள் தொடர்ந்து ஒரு திட்டத்தோடு தெற்கை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். தென் மாநிலங்களை எல்லாம் அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டக்கூடிய பொம்மைகளாக மாற்றிவிட வேண்டும்.
என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நிதியமைச்சர் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார், ஜிஎஸ்டியில வாங்கக்கூடிய அந்த வரி பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே வரின்னு சொல்லி எல்லாருக்கும் எளிமையா இருக்கும் சொல்லி ஜிஎஸ்டி நிதியை வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கின நிதியை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கொடுப்பதே கிடையாது. கொடுக்கறதுனா யாருக்கு கொடுப்பாங்க? தமிழ்நாட்டுக்கு 26 பைசா, கேரளாக்கு 62 பைசா, கர்நாடகத்துக்கு 40 பைசா. 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் கொடுத்தோம்னா இப்படிதான் திரும்பி வருது. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய் 2 பைசா, 1 ரூபாய் கொடுத்தா டபுளா கொடுக்குறாங்க. சில நேரங்களில் பாப்பீங்கல்ல, 100 ரூபாய் கொடுத்தா டபுள் பண்ணி கொடுக்குறேன்னு வாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு நிஜமாவே பண்ணி கொடுக்குறாங்க. 1 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 2 ரூபாய் 2 பைசா, அதுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்டா அது முன்னேற வேண்டிய மாநிலம் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க, 10 வருஷமா மிகச்சிறந்த ஒரு முதலமைச்சர் என்று மார்தட்டி சொல்லிக் கொள்கிறீர்களே, உங்க பிஜேபி ஆட்சி தானே நடக்குது, ஏன் இன்னும் முன்னேற வேண்டிய மாநிலமாக அது இருக்கிறது? முன்னேறி எல்லாத்துக்கும் முன்னாடியில இருக்க வேண்டிய மாநிலமா இருக்கணும் தமிழ்நாட்டை. நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னைக்கு இந்தியாவிலே பல வகைகளிலே பல துறைகளிலே முன்னேறிய முதல் மாநிலமாக உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அதுவும் எப்படிப்பட்ட நிலையில? ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுக்கறதில்லை, எந்த விதத்திலும் நமக்கு உதவிகள் செய்வதில்லை, தடைகள் தொடர்ந்து தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி மீறி முதன்மையான மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் உருவாக்கி காட்டியிருக்கிறோம். காசை கொண்டு போய் கொட்டுறாங்க உத்தரப்பிரதேசத்துல. அது ஏன் இன்னும் வளர்ச்சி பெறாத மாநிலமாக இருக்கிறது என்பதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அதே போல இன்று நம்முடைய மக்களவையிலே இருக்கக்கூடிய 543 தொகுதிகளில் இருந்து அங்கே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு அங்கே இருக்கிறார்கள். அதை 800க்கு மேலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 800 மாத்தணும். ஏன்னா வடக்கிலே இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதிகமாக இருக்கிறது, அவங்க ஜனத்தொகையை கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறது. அதனால் இன்று நாம் பழிவாங்கப்படுகிறோம். இந்த 800 அதிகப்படுத்துகிறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி என்றால், தென் மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் சரியாக நிர்வாகம் செய்து கல்வியை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதோ, கல் படிச்சா ஒரு குடும்பத்துல 2 பிள்ளைங்க போதும், 1 பிள்ளை போதும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனநிலை வரும். நம்ம பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதனால அதிகமாக பிள்ளைகள் பெற்றுக்கொண்டால் அதற்கு வாய்ப்பு இருக்காது என்று அந்த பகுத்தறிவை உணர்ந்து கொண்ட மக்கள் மக்கள் தொகையை குறைத்திருக்கிறார்கள். ஆனா இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத மாநிலங்கள் மக்கள் தொகையில அதிகமாக இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும், சின்ன வயசுல நமக்கு சொல்லிதான் வளர்ப்பாங்க, எறும்பு இருக்கு. அதே போல அந்த ஏசோ கதைகள்ல வரும் சில்வண்டு ஒண்ணு இருக்கும், சிக்காடான்னு சொல்லுவாங்க. குளிர்காலத்துல எந்த உணவும் கிடைக்காது என்பதற்காக எறும்பு சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ஓடி அலைந்து திரிந்து உணவுப் பொருட்களை எல்லாம் சேகரித்து கொண்டு போய் பத்திரப்படுத்தி வைக்கும். ஆனால் அந்த சில்வண்டு சிக்காடா எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆடி திரிந்து மகிழ்ச்சியாக பொழுதை போக்கி எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் யாரை பற்றியும் சிந்திக்காமல் அது மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. குளிர்காலம் வந்த போது எறும்பிற்கு உணவு இருந்தது, ஆனால் அந்த சில்வண்டிற்கு உணவு இல்லை,
தவித்துக் கொண்டிருந்தது. அது இயற்கையின் நீதி. அதுக்காக அந்த செல்வண்ட தவிக்க விடணும்னு சொல்ல, உதவி செய்யலாம், தவறில்லை. ஆனால் இன்று இருக்க அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த எறும்பிடம் இருக்கக்கூடிய அத்தனை, அது பத்திரப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பிடுங்கி ஆடி திரிந்து கொண்டிருந்த அந்த செல்வண்டிடம் கொடுத்தால் அது எப்படிப்பட்ட நியாயம் இல்லையோ அதுதான் இன்று நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கஷ்டப்படுத்து, கொஞ்சம் கூடு, உதவி செய் என்றால் தமிழர்கள் என்றுமே அதற்கு தயங்க மாட்டார்கள். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனையும் நான் ஜிஎஸ்டின்னு சொல்லி பிடுங்கிட்டு போய் யூபிக்கு கொடுப்பேன், மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பேன், உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் என்றால் அது எந்த விதத்திலே நியாயம் என்பதை நான் கேட்க வேண்டும். வெள்ளம் வந்தது சென்னையிலே, மிகப்பெரிய வெள்ளம், மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், சாதாரண சாமானிய மக்கள், இவர்களெல்லாம் மிக மோசமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தெருவிலே நின்றார்கள். அதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடி, தூத்துக்குடியில வரலாறு காணாத மழை, ஒரே நாள்ல 93 சென்டிமீட்டர் மழை, ஏரி குளங்கள் எல்லாம் உடைந்து வீடுகளுக்குள் புகுகிறது. கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை எப்படி சென்று அவர்கள் இருக்காங்களா இல்லையா எப்படி இருக்காங்கன்னு பார்க்க முடியாத அவ்வளவு மோசமான ஒரு நிலை. சாலைகள் அடித்து கொண்டு போய் விவசாய நிலங்களிலே புழுதியை, மண்ணை, கல்லை வாரி இறைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாறு காணாத, நினைத்து பார்க்க முடியாத ஒரு அழிவு. ஆனால் இன்று வரை சென்னை மழை வெள்ளத்தை பார்க்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரார், ராஜ்நாத் சிங் அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பார்ப்பதற்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் வருகிறார். அவரோடு அனுப்பப்பட்டது தமிழகத்தின் நிதியமைச்சர் அவர்கள். இங்கே வந்து பல பகுதிகளை சுற்றி பார்த்துவிட்டு அவர் ரொம்ப அக்கறையாக விசாரித்தது, அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெருக்கள் தகுதியாக இருக்கு, அங்க இருக்கக்கூடிய குருக்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, புண்ணியில் காசு போடாத, உனக்கு எப்படி காசு கொடுக்கணுமோ, என்ன அரசாங்கத்துக்கு போயிடும்னு நினைக்கிறாங்க, அரசாங்கத்துக்கு போகாது அம்மையாரே, அது கோயிலுக்கு தான் போகும், புண்ணியில் காசு போடாது. இதுதான் அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கும் அந்த தெருவை சுற்றி, அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருவிலே சகதி இருக்கிறது என்பது பற்றியும் மட்டும்தான் ஒன்றிய நிதியமைச்சருக்கு கவலை. இங்கே மக்கள் என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்வாதாரம் அழிந்திருக்கிறது, அடுத்த வேளை உணவுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், வியாபாரம் நசுந்து விட்டது. எத்தனை சகோதரிகள் வீட்டில் மாவரைத்து விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், தண்ணி வந்து கிரைண்டர் பயன்படுத்த முடியவில்லை, பழுதாகி விட்டது, மாற்றுத்திறனாளிகளோட வண்டி எல்லாம் பழுதாயிருச்சு, சின்ன சின்ன கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் தண்ணி வந்து அதுல இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அழிந்து விட்டது. சிறு குறு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் முதல்லயே ஜிஎஸ்டியால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த ஊருக்கு போனாலும் அவர்கள் சொல்லக்கூடியது, பழைய கணக்கெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு எங்களுக்கு முதல்ல புரியல ஜிஎஸ்டினா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு லட்சக்கணக்கில் எங்களுக்கு ஃபைன் போடுறாங்க, நாங்கள் எப்படி வாழ முடியும் என்று இன்று வரை ஜிஎஸ்டியால கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்த சிறு குறு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசில் இருந்து அனுப்பப்பட்ட பிரதிநிதியாக வந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு குருக்களுக்கு என்ன சம்பளம் என்பதில் மட்டும்தான் அக்கறை இருந்தது. இதுவரைக்கும் 1 ரூபாய் கொடுக்கல, இதுவரைக்கும் தரப்பட்ட பணம் எல்லாம் தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தந்தது.
நாங்க கொடுத்த பணத்தை எடுத்து கொடுக்குறீங்கன்றாங்க. நாங்க கொடுத்த பணத்தை நீ எடுத்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறிய. அப்ப இதுக்கு பேர் என்ன, என்ன சொல்லுவோம்? என் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குறீங்க இல்லையா, திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எத்தனையோ தடவை கேட்டாச்சு ஆனா வரல. அந்த பணத்தை வச்சிட்டு இருக்கோம், உங்களுக்கு பேர் என்ன? இதுதான் அவர்களுக்கு தெரிந்த நேர்மை நியாயம். அவங்களோட நேர்மை நியாயத்தெல்லாம் சுப்ரீம் கோர்ட் நேற்று போட்டு உடைச்சிருச்சு. தேர்தல் பத்திரங்கள், எலக்டோரல் பாண்ட்ஸ் புதுசா கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ்னா யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டாம். யார் வேணாலும் ஒரு கட்சிக்கு எவ்வளவு வேணாலும் நிதி அளிக்க முடியும். ஆனால் ஒரு அரசாங்கம் வந்து எதிர்கட்சிக்கு காசு கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆர்பிஐ உங்களுக்கு பதில் சொல்லணும், அதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு நீ ஏன் வந்து காங்கிரஸ்க்கு காசு கொடுத்த, ஏன் திமுக காசு கொடுத்த, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு காசு கொடுத்தன்னு மிரட்ட முடியும். ஆனால் பொதுமக்கள் யாருக்கும், யார் ஒரு கட்சிக்கு என்ன வழங்குகிறார்கள், எவ்வளவு காசு தராங்கன்னு தெரியாது. இது நவீனமான ஒரு புதிய முறையிலே ஏறத்தாழ லஞ்சம் வாங்குற மாதிரி தான். ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற விளக்கம் எல்லாம் கிடையாது. பிஜேபி கிடைத்திருக்கக்கூடிய 2018 கொண்டு வராங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ். 23 வரைக்கும் அவர்களுக்கு ஒரே கட்சி பிஜேபிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பணம் 6,564 கோடி. எவ்வளோ? 6,564 கோடி. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அத்தனை கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட, தனியா இல்லை எல்லா கட்சியும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட யாருக்கும் இந்த அளவுக்கு பணம் கிடைக்கும். இதை தவறு என்று நேற்று அவங்களுடைய நீதி நேர்மை நியாயம் தவறானது, செல்லாது, மக்களுக்கு எதிரானது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து மக்களுக்கு எதிராக, ஜனநாயகத்திற்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக இன்று விமர்சிப்பு. உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டங்களை எதிர்த்து வெயில், மழை, குளிர், டெல்லி குளிர்லாம் சாதாரணமா வெளியில உட்கார முடியாது, அப்படிப்பட்ட குளிர், அதில் விவசாயிகள் வாடி ஒரு ஆண்டு போராடினார். போராடிய பிறகு வேறு வழி இல்லாமல் ஒன்றிய அரசாங்கம் அந்த சட்டங்களை திரும்ப பெற்றது. என்னென்ன இன்னல்கள், என்னென்ன எதிர்ப்புகள் அந்த விவசாயிகள் சந்தித்தார்கள் என்றால், எத்தனையோ பேர் அந்த போராட்டத்திலே உயிரிழந்தார்கள். ஒரு அமைச்சர், பிஜேபி அமைச்சருடைய உறவினர் வண்டி ஏற்றி விவசாயிகளை கொலை செய்தார். இதையெல்லாம் தாண்டித்தான் அந்த விவசாயிகள் தொடர்ந்து போராடி வெற்றி பெற்றார்கள். விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் அதே போல நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எதிரான சிஏஏ, அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்கள், லேபர் கோட் லாஸ், அந்த லேபர் கோட் லாவை எப்படி அந்த மசோதாவை அவர்கள் கொண்டு வந்து பாஸ் பண்றாங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட்டது மக்களவையிலே, மாநிலங்களவையில். அங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதை எதிர்த்து போராடும் போது அத்தனை பேரும் அங்கிருந்து போராடியவர்கள் எல்லோரும் அங்கிருந்து அவையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். அதை எதிர்த்து
மக்களவையிலே நாங்கள் கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்டு அதற்கு பதில் இல்லை என்பதால் வெளிநடப்பு செய்கிறோம். வெளிநடப்பு, எதிர்கட்சி எல்லாம் வெளிநடப்பு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து 5 நிமிஷத்துல அதை நிறைவேற்றுகிறார்கள். இப்படி விவசாயிகள், தொழிலாளர்கள், சாதாரண சாமானிய மக்கள், தலித்கள் என்ற அத்தனை மக்களுக்கும் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி. அது மட்டும் இல்லை, இன்று மறுபடியும் அந்த சட்டங்கள், விவசாய சட்டங்கள் திரும்ப பெறப்பட்ட போது அவர்களுக்கு தந்த வாக்குறுதி அடிப்படை ஆதார விலை MSP அதை வழங்குகிறேன், விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அவர்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் தந்திருந்த வாக்குறுதி. அவங்க வாக்குறுதி எதையுமே நிறைவேற்ற மாட்டாங்க. 15 லட்சத்துக்கு இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் எந்த வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டார்கள். ஆனால் விவசாயிகளிடம் தந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. மறுபடியும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க டெல்லிக்கு வரக்கூடாதுன்னு ட்ரோன்களை பயன்படுத்தி தண்ணீர் புகை வீசுகிறார்கள், முள்ள தூக்கி போடுறாங்க, வேலிகளை தூக்கி எறிகிறார்கள், மிரட்டுகிறார்கள். எத்தனையோ பேர் விவசாயிகள் கைது செய்யப்படுகிறார்கள் நாடு முழுவதும். இப்படி அவர்கள் என்ன டெரரிஸ்ட்? விவசாயிகள் நியாயத்தை கேட்பதற்காக இந்த நாட்டுக்கே உணவளிக்கக்கூடிய விவசாயிகள், அந்த விவசாயிகள் அவர்களுடைய கோரிக்கையை கேட்க மாட்டேன், அவர்களோட நியாயமான தரப்பை கேட்க மாட்டேன் என்று அவர்கள் மீது கண்ணீர் புகையை தூக்கி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றிய பிஜேபி ஆட்சி. தொடர்ந்து இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பெண்களை மதிக்கிறோம் என்று. பில்கிஸ் பானு குஜராத்திலே நடந்த கலவரத்திலே அந்த பெண்ணுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொல்லப்படுகிறார்கள். அந்த பெண் 11 பேரால் பாலியல் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுகிறார். நீதிமன்றம் அந்த 11 பேருக்கு தண்டனை அளித்து சிறையிலே அடைக்கிறது. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி, பாஜக ஆட்சி அந்த 11 பேரை விடுதலை செய்கிறது. பில்கிஸ் பானு உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார். மிகப்பெரிய போராட்டம், அச்சுறுத்தல்கள், உயிருக்கான அச்சுறுத்தல்கள் இதையெல்லாம் கடந்து அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறது. அவர் சொல்கிறார், நீதி கிடைத்த அன்று, இன்றுதான் நான் 2 ஆண்டுகளுக்கு பிறகு உறங்க செல்ல போகிறேன் என்று. இதுதான் பெண்களுக்கு தரக்கூடிய பாதுகாப்பா? மணிப்பூர்ல இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு மணிப்பூர். நீங்க கோயில் திறக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க கோயிலுக்கு போவதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. பிரதமர் அவர்களே, கோயில் திறப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு பகுதியாக சென்று க்ஷேத்ராடனம் செய்தீர்கள், கோயில் விரதம் இருந்தீர்கள். உங்கள் நம்பிக்கை மதிக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு பகுதிக்காக சென்றீர்களே, ஒரு முறையாவது அந்த மணிப்பூருக்கு சென்று அங்கே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்தீர்களா? அந்த கண்ணீரை துடைப்பதற்காக ஒரு விரல் நீண்டிருக்கிறதா? இதை பாராளுமன்றத்திலே நான் எழுப்புகிறேன். மணிப்பூரிலே நாங்கள் பார்த்த அந்த அவலங்களை உடைகளெல்லாம் அகற்றப்பட்டு வீதியிலே இழுத்து வரப்பட்ட அந்த 2 பெண்களை சந்தித்து விட்டு வந்து அவர்களை பற்றி அந்த கண்ணீர் கதையை, அந்த கோரத்தை பேசுகிறோம். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அதற்கு பதில் அளிக்கிறார். 35 ஆண்டுகளுக்கு முன்னால்
என்னுடைய சகோதரி ஜெயலலிதா அவர்களுக்கு நேர்ந்த கொடுமை என்ன? நான் கேட்கிறேன், அங்கே மலைவாழ் சகோதரிகள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள், வன்முறைக்கால் ஆக்கப்படுகிறார்கள். அந்த இரண்டு பேர் மட்டுமில்லை, எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு இல்லாமல் சில தாய்கள் வந்து எங்ககிட்ட பேசும் பொழுது, என்னுடைய இப்ப மகனை காணவில்லை, இருக்கானா இல்லையா தெரியாது, இல்லை என்றாவது தெரிந்தால் அவன் இல்லை என்று என்னால் விட்டுவிட முடியும். ஆனால் இன்று வருவானா, நாளை வருவானா, யாராவது வந்தால் அவன்தான் வருகிறானா என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் அந்த பெண்மணி. இப்படித்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முகாம்களிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவில்லை, அரிசி பருப்பு உப்பு இதை தாண்டி வேறு உணவில்லை. இப்படிப்பட்ட நிலையிலே தவித்துக் கொண்ட இருக்கக்கூடியவர்களை பற்றி பேசினால் அரசியல் பேசி பதில் சொல்கிறார், புனைக்கதைகளை பேசி. இங்க ஒரு கோயில்ல அங்க இருக்கக்கூடிய பூசாரி இல்லை, புரோகிதர், அவருக்கு சம்பளம் பத்தலன்னு சொன்னாங்கல்ல, அதே கூட நேரா போட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அம்மையாரை பற்றித்தான் நிதி அமைச்சர் அவர்களுக்கு கவலை. இப்படி மக்களை பற்றி, ஒடுக்கப்பட்ட சமூகங்களை பற்றி, சாதாரண மக்களை பற்றி, மத நல்லிணக்கத்தை பற்றி, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி, எதை பற்றியுமே அக்கறை இல்லாமல் மத அரசியலை கொண்டு வந்து திணித்து தான் ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருக்க வேண்டும். பெரும்பான்மை இந்துக்களுக்கு நாங்க தான் எல்லாம் செய்யறோம். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு மகளிர் உரிமை தொகை 1,15,00,000 பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே வழங்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 2,60,000 மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெறுகிறார்கள். இதுல பெரும்பான்மை இந்துக்களா இல்லையா? பெரும்பான்மை இந்துக்கள் தானே, அவங்களை விட்டுட்டா ஒரு திட்டத்தை கொண்டு வரும் இல்லையே? நீங்க பெரும்பான்மை இந்துக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? 100 நாள் வேலை. எந்த ஊருக்கு போனாலும் சகோதரிகள் சொல்லக்கூடியது, சம்பளம் ஏறல, சம்பளம் ஏறல, சம்பளம் ஏறல. 100 நாள் வேலை கொடுக்கல. இது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்தியாவில எந்த மாநிலத்துக்கு போனீங்கனாலும் அங்க இருக்கக்கூடிய பெண்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஊரக 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் எழுப்பக்கூடிய கேள்வி இதுதான், சம்பளம் வரல, 100 நாள் வேலை இல்லை. காரணம், மத்திய அரசு, ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கவில்லை. போன பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்ட போது 60,000 கோடி ஒதுக்குறாங்க. இந்த பணம் எப்படி பத்து? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 100 நாள் வேலை கொடுக்கறதுக்கு, சம்பளம் கொடுக்கறதுக்கு இது அந்த பணம் எப்படி பத்தும்னா உங்களுக்கெல்லாம் புரியவில்லை. வேலை வர 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 நாங்கள் சம்பளத்தையும் நாட்களையும் ஏற்றி கொடுப்போம், இது கூட புரியாமல் இருக்கிறீர்கள் என்றார்கள். இன்னைக்கு வரைக்கும் மாதக்கணக்கிலே அந்த 100 நாள் வேலை செல்லக்கூடியவர்களுக்கு சம்பளம் வரவில்லை. யாருக்கும் 100 நாள் வேலை தர முடியவில்லை. ஒரு திட்டத்தை கிராமத்திலே சாதாரண மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று நாம் பங்கு வகித்த காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த 100 நாள் வேலை திட்டம். விவசாயம் இல்லாத நாட்களிலே மக்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்.
கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் எதையும் ஒத்துக்க மாட்டாங்க. பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்க்கு பணம் போகணும்னா முதலில் நின்று செய்து தரக்கூடிய ஆட்சி பாஜக ஆட்சி. ஆனா சாதாரண மக்களுக்கு அந்த திட்டம் என்றால் அதை குறைத்துக் கொண்டே வருவார்கள், அழித்துக் கொண்டே வருவார்கள். இப்படி பெரும்பான்மை மக்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய ஆட்சி, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தலித்துகள், ஒதுக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், மலைவாழ் மக்கள், சிறுபான்மையின மக்கள் என்று அத்தனை பேருக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஆட்சி மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி. இந்த நாட்டின் இறையாண்மையை, அரசியல் சாசன சட்டத்தை, ஜனநாயகத்திலே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஊடகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, நம்முடைய பேச்சுரிமையை ஒவ்வொரு நாளும் சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, பெண்களுடைய உரிமைகள், இளைஞர்களுடைய எதிர்காலம், இதை பற்றி கவலைப்படாமல் அதை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இன்று ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி. நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இந்தியா கூட்டணி அங்கே ஒன்றியத்திலே ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும். எப்படி வரும்னு கேள்வி கேட்காதீங்க. எந்த மாநிலத்தை எடுத்தாலும், தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், இப்படி எத்தனையோ மாநிலங்கள் இந்த பாஜகவை தூக்கி எரிந்து விட்டது. இந்த நாடும் அவர்களை விரைவிலே தூக்கி எரியும். அதனால அந்த நாள் இந்தியா வெற்றி பெறக்கூடிய நாள் தான். இந்த நாடு, இந்திய நாடு வெற்றி பெறக்கூடிய நாள் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பிஜேபியின் வெற்றி என்பது இந்த நாட்டின் தோல்வி என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த குரலை, நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் குரலை தொடர்ந்து எடுத்து செல்வோம். பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.